இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு கூட அந்த பள்ளியினுடைய செயலாளர்னு சொல்லிட்டு ஒரு சேனல்ல வந்து தந்தி டிவியில நியூஸ்ல வந்து ஒரு வீடியோவை போடுறாங்க. என்னன்னா, அந்த அம்மாவோட நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, அவ்வளவு ஆதங்கமும் அவ்வளவு கோபமும் இருக்கு. அந்த அம்மா பேசுற விதமே ஒரு ரவுடி மாதிரி பேசுவோம். கோவையில கலவரம் ஏற்பட்ட போது ஒவ்வொரு கடையா பூந்து ஒவ்வொரு துணியும் தூக்கிட்டு போன வரலாறு எல்லாருக்கும் தெரியும். கோவையில் அதே நேரத்தில் சமீபத்தில் கலவரம் நடந்த போது பிரியாணி கடைக்குள்ளே பூந்து பிரியாணியை வந்து அண்டாவோட தூக்கிட்டு போனவனும் உண்டு. இந்த டெஸ்க்கு, பெஞ்சு, பஸ்ஸு எல்லாமே திரும்ப பெற்று விடலாம், ஆனால் செத்து போன ஒரு பெண்ணுக்கு நீதியை வழங்க விடாமல் தவறுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள், லஞ்சம் பெற்றவர்கள், இதை மறைக்க நினைப்பவர்கள் எல்லாம் இந்திய ஜனநாயகத்தின் மீது ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய வன்முறை கலவரம் என்பதாக நான் இதை பதிவு செய்கிறேன். இன்று வரையிலும் நீதி கிடைக்கவில்லை. இன்னும் அது எப்படி போனா அப்படிங்கிறதும் ஸ்கூல் தரப்புலேருந்து சொல்றதே தவிர இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் என் பிள்ளையே அதே பள்ளிக்கு நான் அனுப்புவேன், நீங்க ஸ்கூலை தொடங்கன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வடிகட்டன சுயநலமாக நான் இதை பார்க்கிறேன். நான் வெளிப்படையாக சொல்றேன், போலீஸுக்கு முதல் கடமை அந்த பிள்ளை எப்படி செத்து போனது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு இதுல போய் கைது செய்ய போறேன், அது பண்ண போறேன். சார் வாழ்த்துக்கள் சார். ஜஸ்டின் வாழ்த்துக்கள், சொல்லுங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க, ரொம்ப அருமையா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். ஓகே சார், ஓகே சார், சிறப்பு சார். அதாவது இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சார். அதாவது கள்ளக்குறிச்சியில் வந்து மாணவியினுடைய மரணம், பல கேள்விகளும் பல சந்தேகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரணத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு பள்ளியினுடைய தலைவராக பொறுப்பில் இருக்கீங்க, உங்களுடைய பார்வையில் இந்த மாணவியின் மரணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? கள்ளக்குறிச்சி மாணவியினுடைய மரணத்தை ஒட்டி இன்றைக்கு யூடியூப்பில் வந்து ஆயிரக்கணக்கானன்னு சொல்கிறத விட லட்சக்கணக்கான காணொளிகள் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தானே ஜஸ்டின், லட்சக்கணக்கான காணொளிகள் வந்திருக்கும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை சொல்கிறாங்க. நரபலி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு சில காரணங்கள். ஆமாம், நேற்று வந்து சில நல்ல விஷயங்களும் வரும், சில நேரத்தில் அவதூறுகளும் நிறைய வந்து ஆளாளுக்கு அவங்களுடைய கருத்துக்களை பரப்பிக்கொண்டு ஃபேஸ்புக்கில் பயங்கர பரவசமாக, அதாவது ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க மக்கள். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்மளும் ஒரு சில விஷயங்களை குறித்து விவாதிக்க போகிறோம் இல்லையா. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, கண்டிப்பாக சார், இந்த மாணவியினுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறது ஒரு மனித சமூகத்தினுடைய, ஒரு மனிதருடைய ஒரு உயிரிழப்பு அப்படிங்கிறத ரொம்ப வேதனையாக நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து இதுதான் என்னுடைய பார்வை. இதை தொடர்ந்து உங்களுடைய கேள்விகள் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்லிடுறேன். குழந்தையினுடைய மரணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர்னாலன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, ரொம்ப அழுத்தம் தாங்காங்காமல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, பள்ளி ஆரம்பித்து இவ்வளோ குறுகிய காலங்களில் இந்த அளவு குழந்தைங்களுக்கு வந்து ஆசிரியர்கள் பக்கத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தங்கள் கொடுக்கப்படுதா, இல்லை இதோட நடைமுறை எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சார். அதாவது மாணவர்களினுடைய தற்கொலை அப்படிங்கிறது இந்தியாவில் தடுக்க உடனடியாக தடுக்கப்பட வேண்டிய விஷயமாக நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா மாணவர்களுடைய தற்கொலை என்பது ரொம்ப பெரிய ஆபத்தை உருவாக்கும். நிறைய மாணவர்கள் இன்னைக்கு நிலை, இப்போ நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, இனி ரிசல்ட் வந்தால் இனி எத்தனை பேர் போவாங்கன்னு தெரியாது. போன தடவை நிறைய பேர் தற்கொலை பண்ணாங்க. இறைவன் பாதுகாக்க வேண்டும், யாரும் தற்கொலைக்கு போகக்கூடாது. இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி முறை தான் இதில், இந்த கல்வி முறை மார்க் மதிப்பெண், இந்த 12th, 10th இதில் மார்க் வாங்கினா தான் அப்படிங்கிற மாதிரியான இந்த மார்க் மேலே உள்ள ஒரு ரேஸ், இந்த அதாவது இது எப்படி சொல்கிறதுன்னா, பேரண்ட்ஸு மார்க் வாங்கினா தான் இந்த பிள்ளையோட எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி நம்புறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சிஸ்டம் தான் இவ்வளவு பிள்ளைகள், இது இந்த சக்தி ஸ்கூல் மட்டும் இல்லை, பிஎஸ்பிபி ஸ்கூலு, கோயம்புத்தூரில் இருந்த ஸ்கூலு, இனி எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு, தனியார் பள்ளிகள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு இந்த மார்க் சிஸ்டம், இந்த எஜுகேஷன் சிஸ்டம் தான் காரணம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதை மாற்றிட்டு பல மாநிலங்கள், பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் சிஸ்டம் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இருக்காது. நீங்கள் கல்லூரியிலே பாருங்கள், ஒரு யூனிவர்சிட்டி பேஸ்டு அஃபிலியேஷன் காலேஜுக்கும் அட்டானமஸுக்கும் வித்தியாசம் இருக்கும். அட்டானமஸ் அப்படின்னாலே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, சமீபமாக ஒரு திரைப்படத்தில் கூட காமிச்சிருவான், அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னா ஓ இவன் மார்க்கில் கை வச்சுருவான், நம்ம ஏதாவது பண்ணால் மார்க்கில் கை வச்சுருவான், ஃபீஸை கரெக்டாக கட்டணும், அவன் சொன்னதெல்லாம் செய்யணும், அவன் ஐடி கார்டு புடச்சோன்னா போகணும், யூனிஃபார்ம் புடச்சோன்னா போடணும், நல்லதையும் செய்யணும் கெட்டதையும் செய்யணும். காரணம் என்னென்னா மார்க்கில் கை வச்சுருவாங்கிற பிரச்சனை தான். அதே மாதிரி பாருங்கள், பள்ளிகளில் நடக்கக்கூடிய அப்யூஸ், மாணவிகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த வன்முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் மார்க்கில் கை வச்சுருவான், இவன் மார்க்கில் மாஸ்டர் கை வச்சிருவார், லேபுக்கு போகலைன்னா மாஸ்டர் லேபில் மார்க்கு கம்மியாக போட்டுருவார், இப்படிங்கிற மாதிரி எல்லா தவறுகளுக்கும் காரணம்
இந்த வழிமுறை தான், இந்த மார்க்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழிமுறை தான் இதற்கு காரணம். இதை நீக்கிவிட்டால் நிச்சயமாக குழந்தைகளுடைய எதிர்காலம் பலமாக இருக்கும், நல்ல ஆரோக்கியமாக படிப்பார்கள். கல்வி என்ற பெயரில் இது மாதிரியான தவறுகளை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், முற்றுப்புள்ளியாக இருக்கும். சார், இந்த சம்பவத்தை பொறுத்த அளவுக்கு அந்த சம்பந்தப்பட்ட பள்ளி இந்த விஷயத்தை எப்படி கையாண்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இப்போ இந்த மாணவி வந்து கொலையா தற்கொலையா அப்படிங்கிறத பற்றி யாரும் எதுவும், எல்லாம் யூகத்தின் அடிப்படையில் சில தகவல்களுக்கு சொல்லலாம், ஆனால் அது இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகுதான் வந்து எல்லா உண்மைகளும் வெளியே வரும். சில நேரங்களில் வரும், சில நேரங்களில் வராமல் போகலாம், அதெல்லாம் மக்களுடைய போராட்டங்களை பொறுத்து இருக்கிறது. இப்போ இந்த மாணவியினுடைய விஷயத்தில் அந்த பள்ளி கையாண்ட முறை சரியா அப்படின்னு கேட்டால் முற்றிலுமாக தவறாக கையாண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ இப்போ பாருங்கள், ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறவங்க நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த இறந்து போனவங்களுடைய சொந்தக்காரங்கலாம் தவறான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கல்லெடுத்து ஆஸ்பத்திரி அடித்து உடைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் இயல்பாகவே இருக்குது. சாலைகளில் போகிறோம், ஒரு பைக்கு குறுக்க வரும், ஒரு கார்காரன் சரியாக வந்திருப்பான் ஆனால் பைக்கு குறுக்க வந்திருக்கும், பைக்கை இடித்து அந்த பைக்காரனுக்கு காயமான ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து கார்காரங்களை அடிப்பாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து இந்தியாவில் நம்முடைய மாநிலங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் இந்த மடியில் கனம் இல்லாதவங்க என்ன செய்யணும்னா பயப்படக்கூடாது. ஒரு பிள்ளை ஒரு தற்கொலை செய்து கொள்கிறது அப்படின்னே வச்சுக்கோமே, ஸ்கூலில் தற்கொலை செஞ்சிருச்சு அப்படின்னா உடனடியாக முறையாக என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யணும். முறையாக செய்யாமல் ஸ்கூலோட ரெப்புடேஷன் போயிடும், ஸ்கூலோட பேர் கெட்டு போயிடும். இதை முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஆஃப் பண்ணணுமோ இதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இன்றைக்கு அவர்களுக்கு எதிராகவே, பொதுவாக சொன்னால் சமூகத்திற்கு எதிராக இதெல்லாம் வந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையாவதற்கு காரணம் அவர்கள் எடுத்த முடிவு. பாருங்க ஜஸ்டின், இதில் முக்கியமான விஷயம், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு கூட அந்த பள்ளியினுடைய செயலாளர்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் வந்து தந்தி டிவியில் நியூஸில் வந்து ஒரு வீடியோவை போடுறாங்க. என்னென்னா அந்த அம்மாவோட நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவ்வளவு ஆதங்கமும் அவ்வளவு கோபமும் இருக்குது. அந்த அம்மா பேசுகிற விதமே ஒரு ரவுடி மாதிரி பேசுது. நீங்கள் பள்ளியை சேதப்படுத்திட்டீங்க, ஆமாம் சேதப்படுத்திட்டோம், எல்லாம் ஓகே தான், ஒரு மாணவியினுடைய உயிர் போயிருக்கு, இந்த பள்ளியினுடைய பொருட்கள் இப்போ பஸ் எரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம், பஸ் ரிட்டர்ன் வரப்போகுது, அவங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கேபிஎன் பஸ்ஸை வந்து பெங்களூரில் எரிச்சாங்க, அவருக்கு எவ்வளோ நஷ்டம் ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது, எல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க போகிறான். இப்போ பாருங்கள், அதேமாதிரி பெஞ்சு டெஸ்க்கு, பெஞ்சு எவ்வளோ, ஒரு பெஞ்சு 2000 ரூபா இருக்குமா, இவ்வளோதான். ஆனால் இதுக்கு பாருங்கள் அந்த அம்மா எவ்வளோ பிரச்சனை சொல்லுதுன்னா, நீங்கள் தான் காரணம், அந்த பிள்ளையினுடைய அம்மா தான் இதுக்கு காரணம். பிள்ளையை பறி கொடுத்து ஒரு தாய் தவித்து கொண்டிருக்கையில் அந்த தாய் தவறாகவே சில வார்த்தைகளை விட்டிருந்தாலும் கூட புள்ளை இறந்தது பிரச்சனை இல்லையா, இங்கே டெஸ்க்கு காணாமல் போனதும் பள்ளியை சூறையாடிட்டாங்களாம், அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையை போல. நான் உங்களை சும்மா விட மாட்டோம், நாங்கள் வந்து கேள்வி கேட்போம், நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தாயை மிரட்டுகிற துணியில் அந்த செயலாளர், பள்ளி செயலாளர் பேசுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். காரணம் என்னன்னா, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை இழந்து அவ்வளவு இழப்பு சந்தித்திருக்கிற இந்த நேரத்தில் அவர்கள் உணர்ச்சி வயப்பட்டு சில தவறுகளை செய்தால், சில வார்த்தைகளை வெளியிட்டாலும் கூட இந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நிதானிச்சு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு, நிதானிச்சு பேசணும். இவர்கள் இப்படி ரவுடித்தனமாக அந்த வீடியோவை வெளியிடும் போது தான் தெரியுது, ஏன்டா டே நிறைய மக்கள் பேசிக்கிறாங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போதே நீ இவ்வளவு திமிரா பேசுறியே, நீ எல்லாம் ஸ்கூல் நடத்திருக்கும் போது என்ன திமிரா பேசியிருப்ப, நீ எவ்வளவு அராஜகம் பண்ணியிருப்ப, எவ்வளவு ரவுடிசத்தை நீ எங்கள் பிள்ளைகள்கிட்ட செலுத்தியிருப்ப, எவ்வளவு பிள்ளைகளை மிரட்டியிருப்பேங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியிலே பரவுகிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இப்போ இந்த தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடியவங்க, தனியார் பள்ளிகள்னா நீங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாரும் மாஃபியா கும்பல் அப்படி இப்படின்லாம் சொல்கிறதுல வந்து எந்த விதமான நியாயமும் இல்லை. சின்ன சின்ன தனியார் பள்ளிகள் இருக்குது, ரொம்ப ஃபீஸ் கம்மியாக வாங்கக்கூடிய பள்ளிகள் இருக்குது. இப்போ குறிப்பாக நீங்கள் எங்கெங்கே பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளியில் 5000 பேர் படிக்கிறோம், 6000 பேர் படிக்கிறோம், இங்கே தான் வந்து எல்லா ரேங்க் ஹோல்டர்ஸும் இங்கே தான் இருக்காங்க, இங்கே நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங் நடக்குது, போர்டிங் ஸ்கூல் அதாவது ரெசிடென்ஷியல் ஸ்கூலு, இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்த்தனா மார்க்கு கட்டாயம் கிடச்சிரும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலை மையமிட்டு எல்லாரும் போய் குமிகிற இடத்துல நீங்கள் நல்லா கவனிங்க, அந்த பெரிய அளவில் நல்ல நேம் வாங்கின நேம்னா மார்க்கில் யாரும் வந்து ஒழுக்கத்திலேயோ, இந்த பள்ளிக்கு வந்தால் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்போம், இந்த பள்ளிக்கு வந்தால் நாங்கள் மனிதர்களை உருவாக்குவோம்லாம் சொல்கிறது கிடையாது, நாங்கள் மார்க் வாங்குவோம், மார்க் வாங்கி காமிப்போம்னு சொல்லி ஒரு நல்ல பெயர் எடுத்த அந்த பள்ளிக்கு இந்த பெற்றோர்கள் போகிறாங்க. போகும்போதே நீங்கள் நல்லா கவனிக்கணும், உங்களை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க, ஒரு கடும்போக்கை கையாள்வார்கள்,
தனியார் பள்ளிகளில் ரொம்ப திமிரு பிடிச்சி இருக்கக்கூடிய பள்ளிகள், திமிரு பிடிச்சி பிஹேவ் பண்ணக்கூடிய ஆசிரியர்களே, நிர்வாகிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ரொம்ப கடுமையாக மாணவர்களையும் நடத்துவார்கள், ரொம்ப கடுமையாக பெற்றோர்களையும் நடத்துவார்கள். ஸ்ட்ரிக்டா நீ வந்தாவா வெளியே போ, இல்லைன்னா டிசி கொடுத்துருவேன், டிசி கொடுத்துருவேன்னு சொன்னோடனே இவங்களுக்கு ஏதோ இந்த உலகத்தை விட்டு ஒரு அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, டிக்கெட் வாங்கிட்டியான்னு கேட்பாங்க இல்லையா, உலகத்தை விட்டு பிரிய போகும்போது அந்த மாதிரி ஹால் டிக்கெட் குடிச்சுட்டா இந்த உலகத்திலேயே வாழ முடியாத மாதிரி இந்த பேரண்ட்ஸ் பயப்படுறதும் இந்த மாதிரியான ரொம்ப மோசம், டிசி கொடுத்துட்டா இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலும் உருவாக்குவார்கள். உருவாக்கி நாங்கள் தான் பெரிய அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி நடத்தக்கூடிய பள்ளிகள் இதனை பாடமாக எடுத்துக்கொண்டு திருந்த வேண்டும். ஒரு பள்ளி நடக்குதுன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி, ஊரில் இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு சில சலுகை விலையில் கல்வி கொடுக்கணும், அந்த ஊர் மக்களோடு ஒருங்கிணைந்து இருக்கணும், சில கலாச்சார நிகழ்வுகளை அந்த பள்ளி முன்னின்று நடத்தணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் தூய்மையாக வைத்துக்கொள்ளணும், சமூக அக்கறையோடு நடக்கக்கூடிய பள்ளிகள்னா இதையெல்லாம் தான் செய்யணுமே தவிர கேட்டை போட்டுட்டு அந்த கேட்டுக்குள்ளே யாருமே போக முடியாது, இதுக்குள்ளே யாரும் போக முடியாது, இந்த மாதிரியான ஒரு ரொம்ப மோசமான ஜெயில் மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய பள்ளிகள் கண்காணிக்கணும், அரசு கண்காணிக்கணும், அதையெல்லாம் தடுத்து நிறுத்தினால் இந்த மாதிரி தவறுகள் நடக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி சார், இப்போ பெற்றோர்கள் மத்தியில் சில விமர்சனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்படுது சார். என்னென்னா இப்போ இது வரைக்கும் நடந்த விஷயங்களில் பல மரணங்களை தாண்டியும் இப்போ ஒரு விஷயம் என்ன பேசப்படுது அப்படின்னா எல்லோராலையும் பெற்றோர்கள் ஏன் கொண்டு போய் இந்த அளவு சிரமமான இடங்களில் வந்து அதிக ஃபீஸ் கட்டி ரொம்ப தள்ளி தங்கி படிக்க வைக்கிற மாதிரி சூழ்நிலை பிள்ளைகளை கொண்டு போய் ஏன் சேர்க்குறீங்கன்ற ஒரு கேள்விக்குறி வருது சார். பேராசிரியர் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளை சரியாக வளர வேண்டும், நல்ல கல்வி கற்று உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று நினைப்பது ஆசை, அதில் தப்பில்லை. எல்லா பெற்றோரும் கனவு காண்பார்கள் தன்னுடைய பிள்ளையை வளர்த்தெடுப்பதற்கு, அதில் எந்த விதமான குறையும் இல்லை, அது நியாயமானது. ஆனால் இந்த இடத்திற்கு போனால், இந்த இடத்தில் சேர்த்து விட்டால் என் பிள்ளை நல்லபடியாக வந்து விடுவான் என்று நினைப்பது முட்டாள்தனம் அப்படிங்கிறத தான் நான் பகிரங்கமாக சொல்கிறேன். பேரண்ட்ஸ் அந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது. நிறைய பேரண்ட்ஸ் இப்போ அதெல்லாம் நம்புறது இல்லை, ஆனாலும் குறிப்பிட்டு சில பேரண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்காங்க, அவருடைய அந்த பேராசையை இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. பிரச்சனை பூதாகாரமாக வெடிக்கிறதுக்கு இன்னொரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா வன்முறை. அந்த பள்ளி வந்து சூறையாடப்பட்ட அந்த ஒரு காட்சி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாகி எல்லா பக்கமும் போச்சு. அது பல்வேறு கேள்விகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எழுப்புது. என்ன அப்படின்னா, இது வந்து மக்கள் நிகழ்த்தப்பட்டதா இல்லை வேறு ஏதாவது பிளான் பண்ணி பண்ணாங்களா அப்படின்ற சந்தேகங்களும் பல வந்து வலுத்துட்ருக்குது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார், இந்த வன்முறையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஜஸ்டின், அதாவது அந்த பொண்ணு எந்த தேதியில் இறந்தாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி தான் அவங்க இறந்தாங்க. ஏற்றால 13 அந்த ரேஞ்சில், அதாவது அந்த பெண்மணி இறந்த உடன், சரிங்களா, இறந்த உடன் மரண செய்தியை பெற்றோர்கள் கேட்டவுடன் உடனடியாக உண்மையை அறியாமல் சரியான முறையில் எதையுமே அனலைஸ் பண்ணாமல் அத்தனை மக்களும் ஓடி போய் அந்த பள்ளியை தாக்கியிருந்தால் அது நியாயமற்ற செய்யக்கூடாத வன்முறை என்று சொல்லலாம். ஆனால் அந்த பெண் பிள்ளை இறந்த பிறகு ஏறத்தாழ 3-4 நாட்கள் கழித்து தான் என்ன செய்யுதுன்னா இந்த பிரச்சனை வெடிக்குது. ஜஸ்டின், உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. கரூரில் ஒரு மாணவி இறந்து போகிறாங்க. சென்ற ஆண்டு மிருதுலா அந்த பெண் பேர். ஒரு தனியார் பள்ளியில் ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியார்னால சில பிரச்சனைகள், சில அச்சுறுத்தல்களுக்கு உட்பட்டு அந்த பெண் என்ன செய்கிறான்னா தற்கொலை செய்து கொள்கிறார். தற்கொலை செய்து கொண்டு அவங்க அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், மலைவாசின்னு சொன்னாங்க. அவங்க வந்து தன்னுடைய பிள்ளையை எப்படியா படிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் அந்த பிள்ளையை படிப்பதற்காகவே அந்த இனத்திலிருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து ஒரு நல்ல வீடு எடுத்து நல்ல அட்மாஸ்பியரை அந்த பிள்ளைக்கு கொடுத்து படிக்க வைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளை என்ன செய்யுது அப்படின்னா செத்து போயிடுது. பாருங்கள் இதில் என்ன நடந்துச்சுன்னா, செத்து போன பிள்ளைய பெற்றோர்களை கூட்டிகிட்டு போய், செத்து போன பிள்ளையினுடைய பெற்றோர்களை கூட்டிகிட்டு போய் அம்மாவை கூட்டிகிட்டு போய் இரவு முழுக்க காவல்துறையினர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு காலையில் தான் அனுப்புகிறாங்க. அனுப்பும் போது பாடியை உடனடியாக அப்புறப்படுத்தி வைக்கிறாங்க, எரிக்க வைக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும், நீங்களும் அந்த சம்பவத்தில் வந்திருந்தீங்க. திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு மலை கிராமத்தில் ஒரு சின்ன குழந்தை பள்ளியினுடைய நேரத்தில் பள்ளிக்கு வந்த பிள்ளை கருகி செத்து போகுது. நம்ம போயிருந்தோம் இல்லையா, அப்பவும் என்ன நடந்துச்சுன்னா உடனடியாக அந்த பாடியை
எரிப்பதற்கு போலீஸ் என்ன செஞ்சிடறாங்கன்னா வேலை செஞ்சிடறாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, உடனடியாகன்னு சொல்லி அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுலேயே வந்து கவனமாக இருக்கிறார்கள். அதில் என்ன முக்கியமான சிக்கல் அப்படின்னா, ஏழைகள் அடங்கி விடுகிறார்கள், சாதி பின்புலம் இல்லாதவர்கள், கேள்வி துணிந்து கேட்க முடியாதவர்களெல்லாம் இந்த மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் இந்த சதி திட்டங்களுக்கும் ஆட்பட்டு அவங்க என்ன செஞ்சிடறாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே வலி புள்ள செத்து போச்சு, இனி போராடுறதுக்கெல்லாம் நம்மளால முடியாது, ஏதோ ஆண்டவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு ஒதுங்கக்கூடிய சூழலை தான் நான் பார்த்தோம். ஆனால் இந்த விஷயத்தில் இதே மாதிரி நடந்திருக்கிற போது, அதாவது ஆரம்பத்தில் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் இன்வெஸ்டிகேஷன் அல்லது அந்த நடவடிக்கைகள் சரியாக இருக்கும் பட்சத்தில், சரியாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ சரியாக நடக்காத காரணத்தினால் அந்த கரூர் மிருதுளாவை போலவோ அல்லது அந்த திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற அந்த மலைவாசி அந்த மலைவாழ் அந்த அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களைப் போலவோ அல்லாமல், இவர்கள் உயர் சாதியாக இருப்பதின் காரணத்தினால் அவர்கள் கேள்வி கேட்க துவங்கினார்கள், திருப்பி அடிக்க துவங்கினார்கள். இதுதான் வன்முறை. இப்போ இதில் பாருங்க, வன்முறையில் நடந்த இடத்துல பெஞ்சை தூக்கிட்டு போனாங்க, பஸ்ஸை எரிச்சாங்க, பஸ்ஸை டிராக்டர் விட்டு அடித்தாங்க, இதெல்லாம் நடந்தது உண்மைதான். ஆனால் கலவரத்தில் குளிர்காய்வதற்கென்றே சில கூட்டங்கள் இருக்கிறது. கோவையில் கலவரம் ஏற்பட்ட போது ஒவ்வொரு கடையாக பூந்து ஒவ்வொரு துணியும் தூக்கிட்டு போன வரலாறு எல்லாருக்கும் தெரியும். கோவையில் அதே நேரத்தில் சமீபத்தில் கலவரம் நடந்தபோது பிரியாணி கடைக்குள்ளே பூந்து பிரியாணியை வந்து அண்டாவோட தூக்கிட்டு போனவனும் உண்டு. அந்த மாதிரி யாரோ ஒரு சிலர் வந்து இந்த அதாவது டெஸ்க்கு பெஞ்சு இது எல்லாத்தையுமே டிவி ஏசி இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்களை தூக்கிட்டு போயிருக்காங்கங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை, அந்த வன்முறைன்னு சொல்கிறத விட அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை நியாயமானது. அந்த பிள்ளைக்கு அந்த குழந்தைக்கு நியாயம் வேண்டும் என்பதற்காகவே போராடினார்கள். அரசுக்கு அவர்கள் போராட்டத்தை அதாவது நல்லா கவனிக்கணும். ஒரு அந்த போராட விடாமல் உளவுத்துறை வந்து கொஞ்சம் முன்னாடியே அனலைஸ் பண்ணி இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி இருந்தால் இது நடந்திருக்காது அப்படிங்கிறது ஒன்றும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாருங்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சில நேரங்களில் தவறு செய்து விட்டால் இம்மிடியட்டாக என்ன செய்கிறாங்கன்னா வேலை பேசுகிறான். காசு தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு ஆக்சிடெண்ட்டா உடனடியாக காசு. எனக்கு நல்லா தெரியும், நான் படித்த கல்லூரியில் எனக்கு நடந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். நான் படித்த கல்லூரியில் ஒரு பேருந்து கரெக்டாக சாயந்தரம் குழந்தைகள்லாம் எங்கள் காலேஜ் பசங்கள்லாம் வரும்போது அந்த பேருந்து வந்து இடித்து அந்த பையன் வந்து இறந்து போயிடுறான். ஒரு பையன் இறந்து போனது எனக்கு நல்லா தெரியுது, அவன் இறந்துட்டான் அப்படிங்கிறது தெரியுது. நாங்கள்லாம் ஸ்பாட்டில் இருக்கிறோம், லொக்கேஷனில் இருக்கிறோம். சாயந்தரம் 4 மணிக்கு இது நடக்குது, கல்லூரி பேருந்தே வந்து இடித்து இறந்து போகிறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து உயிரோடு இருப்பதாக சொல்லி 2 நாள் ஆஸ்பத்திரியில் வச்சு அந்த 2 நாள் கேப்பில் அந்த பெற்றோர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேரண்ட்டுக்கு 10 லட்சம் பணத்தை கொடுத்து அந்த 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 விஷயத்தை சுமூகமாக முடித்து விட்டார்கள். வெளியே பிரச்சனை வரவிடாமல் செஞ்சிட்டாங்க. நாங்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணணும், நாங்கள்லாம் போராடணும். அப்போ சில வாக்குறுதிகளின் அடிப்படையில் கல்லூரியில் ஆம்புலன்ஸ் இருக்கணும், பழைய பஸ்ஸஸ்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது, இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுலாம் சொல்லி வாக்குறுதி அடிப்படையில் ஸ்ட்ரைக் வாபஸ் வாங்கப்பட்டுச்சு. அதில் முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த பேரண்ட்டே வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா மாறிட்டாங்க. 10 லட்சம் கொண்டு போய் கொடுத்த உடனே செட்டில்மெண்ட் முடிஞ்சது, எல்லாமே சரியாச்சு. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கிற போது பணத்தை தூக்கி வீசுகிறார்கள். பணத்தை தூக்கி வீசிய போது பணத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த தவறுக்கு உறுதுணையாக, இந்த தவறை மறைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் நினைப்பதுதான் இந்திய ஜனநாயகத்தின் மீது ஏற்படுத்துகிற மிகப்பெரிய வன்முறை என்பதாக நான் சொல்லுகிறேன். இந்த டெஸ்க்கு பெஞ்சு பஸ்ஸு எல்லாமே திரும்ப பெற்று விடலாம், ஆனால் செத்துப்போன ஒரு பெண்ணுக்கு நீதியை வழங்க விடாமல் தவறுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள், லஞ்சம் பெற்றவர்கள், இதை மறைக்க நினைப்பவர்கள் எல்லாம் இந்திய ஜனநாயகத்தின் மீது ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய வன்முறை கலவரம் என்பதாக நான் இதை பதிவு செய்கிறேன். மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். எப்பவுமே ஒரு உயிர் போச்சுன்னு சொன்னால் அதனுடைய ரியாக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த காயப்பட்டவர்களையே திரும்ப திரும்ப நீ மிரட்டாமல் அவர்களுக்கு ஆறுதலாக கூட நின்று துணை நின்று எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக செய்திருந்தால் இதை நான் என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னா வன்முறை என்று நம்ம சொல்லலாம். அவங்க எல்லாம் உதவி செஞ்சாங்கப்பா, அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, எல்லா அதிகாரிகளும் முதல் நாளே வந்துட்டாங்க, முதல் நாளே கலெக்டர் வந்துட்டார், எல்லாமே சொல்லலாம். ஆனால் அதற்கு எதுக்குமே முகாந்திரம் இல்லை, அவர்களை நோவினை செய்திருக்கிறார்கள். இந்த நோவினுடைய வெளிப்பாடு தான் இவ்வளவு பிரச்சனையை இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் காரணம். ஆனால் இந்த பிரச்சனையில ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். இவ்வளவு பெரிய வன்முறை நடந்த போதும் கூட போலீஸ் அடி வாங்கினாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, திருப்ப அடிக்கலை அல்லது வேறு சில விஷயத்தை அந்த இடத்துல தூத்துக்குடியில் நடந்த மாதிரி ஸ்டெர்லைட்டில் நடந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படிங்கிறது இந்த ஆட்சிக்கு உள்ள ஒரு நல்ல பெயர் அப்படிங்கிறதே நம்ம எடுத்துக்கலாம். பெரிய தவறு செஞ்சாலுமே அதன் பிறகு தங்களுடைய பெயரை காப்பாற்றி கொண்டார்கள். ஆனால் இப்போது தொடர்ந்து வழக்கு
கைதுகள் துரத்தி துரத்தி தேடி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நான் வெளிப்படையா சொல்றேன், போலீஸுக்கு முதல் கடமை அந்த பிள்ளை எப்படி செத்து போனது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு இதுல போய் கைது செய்ய போறேன் அது பண்ண போறேன் அப்படிங்கிறது வந்து நியாயமாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய பதிவாக இருக்கு ஜஸ்டின். இப்போ இந்த செய்திகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாணவர்கள் மத்தியிலையும் பேசப்படும் சார். 10th+2 படிக்கிறவங்களுக்குலாம் பயங்கர ப்ரெஷராக இருக்கும், இது ஏதோ ஒரு இடத்துல பாதிப்பு ஏற்படுத்தும். அவங்களுக்கு நீ என்ன சொல்லிக்கிறோம் சார்? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. பேனிக் ஆகிறது உறுதி தான், அது காலப்போக்கில் சரியாயிரும். ஆனால் நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன், மாணவர்கள் எதிர்காலத்தினுடைய, அதாவது இந்தியாவினுடைய எதிர்காலங்கள் தான் இந்த மாணவர்கள். அவர்கள் நல்ல முறையில ஆரோக்கியமாக வளர்த்தெடுக்க வேண்டியது இருக்குது. இந்த சினிமா படத்துல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, சமுத்திரக்கனி எல்லாம் வந்து ஒரு நல்ல ஆசிரியரை போல எல்லாம் கட்டமைச்சு ஒரு கிளாஸ்ல, அதெல்லாம் கூட மாடலா எடுத்துக்கிட்டு நானும் அந்த மாதிரி ஆசிரியரா இருக்கலாம்னு நினைக்கலாம். ஒரு சில ஆசிரியர் வேலையை விட்டு போகும்போது அழுதுறாங்க, எல்லா பிள்ளைகளும் அழுகிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ நல்லாசிரியர் இருக்காரு, அந்த மாதிரி எல்லாருக்கும் பயிற்சி வழங்கி ஆசிரியர் மாணவர்கள் என்பது ஒரு நல்ல, இவர்களுக்கு மத்தியில ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி மிரட்டி போலீஸ் திருடன மாதிரி இருக்கிறத விட தேவைப்பட்டால் என்ன செய்யலாம், அவனுடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் கண்டிக்கலாம். ஆனால் இந்த மார்க் சார்ந்த விஷயங்களில் அவங்கள போட்டு ப்ரெஷர் போடாம எல்லாம் நல்லது நடக்கும், நல்லபடியா உழைப்பு செய், நல்ல படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அன்பான கண்டிப்போடு அவங்களை என்ன செய்யலாம், வழி நடத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மாணவர்கள் பயப்பட தேவையில்லை, என்ன பிரச்சனைனாலும் உடனடியாக வெளியே சொல்லணும், உடனடியாக வெளியே சொல்லணும். தற்கொலை எண்ணம் வருகிறது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டாலே வெளி உலகத்தை பார்க்கணும். உன்னுடைய ஸ்கூல் காம்பவுண்ட் மட்டும் உன்னுடைய உலகம் அல்ல, மிகப்பெரிய உலகத்துல உன்னுடைய ஸ்கூல் ஒரு சின்ன புள்ளி தான். இங்க நடக்கிறது ஒன்றும் பெரிய, உங்க வாத்தியார் ஒன்றும் பெரிய பிரதமர் கிடையாது, உங்க வாத்தியார் ஒன்றும் உன் வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடியவர் கிடையாது, உங்க கரஸ்பாண்ட் ஒன்றும் அவ்வளவு பெரிய இந்த உலகத்தினுடைய சர்வாதிகாரம் எல்லாம் கிடையாது. அதனால அவரும் ஒரு மனிதர் தான். அதனால என்ன செய்யுங்க, தற்கொலை எண்ணம் தூண்டுச்சுன்னா உடனே ஸ்கூலை விட்டு வெளியாயிருங்க, அது எத்தனை மணியாக இருந்தாலும் சரி கேட்டை விட்டு வெளியாயிருங்க அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து சார். அப்புறம் இந்த நேற்று பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியினுடைய பெற்றோர்கள்லாம் வந்து சீக்கிரம் வந்து ஸ்கூலை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. இப்போ அது எப்படி சார் சரியான விதத்தில் பார்க்குறீங்களா, எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? அதாவது அதான் நான் அப்படியே சொன்ன மாதிரி, ஒரு பிள்ளை செத்து போகிறாள், அவளுக்கு இன்று வரையிலும் நீதி கிடைக்கவில்லை, இன்னும் அது எப்படி போனா அப்படிங்கிறதும் ஸ்கூல் தரப்புலேருந்து சொல்கிறதே தவிர இன்னும் கண்டுபிடிக்க முடியல, ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் என் பிள்ளையை அதே பள்ளிக்கு நான் அனுப்புவேன், நீங்கள் ஸ்கூலை தொடங்கன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வடிகட்டன சுயநலமாக நான் இதை பார்க்கிறேன். கொஞ்சம் பொறுக்கலாம், ரொம்ப ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் நீங்கள் பொறுக்க வேண்டாம். இந்த நேரத்தில் இந்த கோரிக்கையை முன்வைக்காமல் இருக்கலாம், நீங்களும் சேர்ந்து போராடலாம், அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும், அப்போ தான் என் பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்புவேன். சும்மாவாது சொல்லுங்களே, ஆறுதலாக, ஒரு உயிர் அல்லவா, ஒரு உயிர் போயிருக்கு இல்லையா, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாருங்க, இந்த பள்ளியினுள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன பண்ணலாம் எதிர்காலத்தில் அப்படின்னா, அவங்களுடைய படிப்பு கெடாமல் இருக்குது, அரசு பள்ளிகளில் சேர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டதாக நான் செய்திகளிலே பார்த்தேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற பிள்ளைகளெல்லாம் கொண்டு போய் நீங்கள் அரசு பள்ளியில் போய், ஏற்கனவே அரசு பள்ளியில் இடம் இல்லை, சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் இல்லை, அங்கேயும் டெஸ்க் பெஞ்ச் இல்லை, அங்கேயும் டாய்லெட் வசதிகள் இல்லை, இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆசிரியர்கள் போதுமான அளவுக்கு நீ ரெக்ரூட் பண்ண வேண்டியது வரும், இந்த மாதிரி 4000 பேர்த்த ஒன்றா கொண்டு போனால். அதனால் நான் என்ன சொல்கிறேன், அதுவும் இல்லாமல் பேரண்ட்ஸ் வந்து அரசு பள்ளியை விரும்பாத காரணத்தினால தான் உங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் கொண்டு வந்து விட்ருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து திரும்பவும் அரசு பள்ளிக்கு போனால் எந்த பேரண்ட்டும் விரும்ப மாட்டாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பள்ளியை, இந்த பிரச்சனைக்கான முடிவுகள் எட்டுகிற வரையில் பள்ளியை திறக்கலாம். மாவட்ட கலெக்டர் அல்லது தாசில்தார் இந்த மாதிரி யாராவது ஒரு முக்கியமான அதிகாரி கரஸ்பாண்டண்ட்டாக இயங்க வேண்டும். அதன் பிறகு அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இயங்க வேண்டும், தொடர்ந்து இதை கண்காணிக்க வேண்டும், தொடர்ந்து அரசு கைப்பற்றி இந்த பள்ளியை, இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும் வரை அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை என்று நிரூபிக்கும் வரை அவர்கள் இந்த பள்ளியை அரசு எடுத்து நடத்த வேண்டும், அந்த பிள்ளைகள் இங்கு படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிற கருத்து. தனியார் பள்ளிகள் சங்கத்தின் தலைவர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து லீவ் விடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் சில பேட்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னா நேர நிலையில் கொடுத்துருந்தாங்க. இப்போ இது சம்பந்தமாக நீங்கள் தனியார் பள்ளியில் வந்து நடத்திட்டுருக்கிறீங்க, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எதுவும் லீவ் எடுத்து விட்டீங்களா, இல்லை இதை எப்படி கையாள்னு நினைக்கிறீங்க? இல்லை ஆக்சுவலாக முதல் நாள் நைட்டு வந்து இந்த சங்க தலைவர் சொல்லிட்டாரு லீவ் விடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. உண்மை என்ன அப்படின்னா, நம்மளும் வந்து சங்கத்துலலாம் இருக்கிற ஆள் தான். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா துறையில், அதாவது இந்த பப்ளிக் செக்டரில் இருக்கக்கூடியவங்க, இந்த ஆஸ்பத்திரியெல்லாம் பாருங்கள், கோவிட்ல எல்லாம் மூடினாங்க, ஆஸ்பத்திரி மூட முடியாது, என்ன பண்ண முடியும், நடந்தால் தான் மக்களுடைய உயிர் காப்பாற்றப்படும். போலி என்ன எல்லா துறையும் ஸ்ட்ரைக் பண்ணலாம், இபி பண்ணுறாங்க,
பஸ் கண்டக்டர் டிரைவர்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் போலீஸ் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது, ஏன்னா மக்கள் ஸ்தம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பொறுப்பான துறை தான் இந்த கல்வித்துறை. இந்த கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கு, இந்த லாரி டிரைவர்ஸ் மாதிரியெல்லாம் தயவு செஞ்சு பேசக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது இந்த அறிவிப்பு வந்த பிறகும் கூட எல்லா கரஸ்பாண்டன்ட்டும்லாம் வந்து இந்த சிந்தனையில் இல்லை. எல்லா பள்ளி நிர்வாகிகளும் அந்த பெண்ணுக்காக நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா பள்ளி நிர்வாகிகளும் விரும்பினார்கள். ஒரு சிலர் மட்டும் வேணும்னே இந்த பள்ளியில் நடந்தது நாளைக்கு உங்கள் பள்ளிக்கு நடக்கலாம், இந்த பள்ளியில் நடந்தது நாளைக்கு உங்கள் பள்ளிக்கு நடக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆதிக்க சக்தியில் இருக்கக்கூடிய பள்ளிகள் சில நபர்கள் இதை வந்து ஸ்ட்ரைக் அப்படிங்கிற அடிப்படையில் பள்ளியை வந்து வேலை நிறுத்தம் செய்திருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான பள்ளிகள் அமைச்சருடைய அரசினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு யாரும் லீவ் விடலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அதே சமயத்தில் அந்த பெண்ணுக்கு நீதி வேணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் ஒருவேளை இந்த ஸ்கூல் பொருட்களெல்லாம் அடித்தாச்சே, பஸ்ஸெல்லாம் எரிச்சாச்சே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், இது பெரிய வன்முறை இல்லையா அப்படின்னு கேட்டால், நான் அதை பெரிய விஷயமாக பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் உயிரிழப்பு அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கிறது. அதை மக்களுடைய கொந்தளிப்புக்கு நான் முன்னால் சொல்லியதை போல சரியாக கையாண்டிருந்தால் இந்த பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இது. அதனால் வந்து பஸ்ஸு வாங்கிக்கலாம், டெஸ்க் பெஞ்சு வாங்கிக்கலாம், யார் பெஞ்சை தூக்கிட்டு போனாங்களோ கண்டுபிடிச்சி திரும்ப கொண்டு வந்து போட சொல்லிடலாம், யார் பஸ்ஸை டிராக்டர் விட்டுடுச்சாரோ அவருக்கு ஒரு ஃபைனை போட்டு அவரையே பஸ் வாங்கி கொடுக்க சொல்லலாம். இது எல்லாமே திரும்ப கிடச்சிரும். ஆனால் அந்த பிள்ளையோட உயிர் மட்டும் திரும்ப கிடைக்காது. அந்த தாய் அனாதை தான். அதனால் அந்த தாயின் பக்கம் நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. நாங்கள் லீவ் விடலை. நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் அசோசியேஷன்லாம் நிறையா இருக்குது. அதனால் இந்த முடிவுங்கிறது ஒரு சாரார் சார்ந்த அமைப்புகள் மட்டும்தான் இந்த முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் நான் கவனிக்கணும். சார், இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் சொல்லுங்கள், ஏதாவது மேலிடத்த அழுத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதா நீங்கள் எதுவும் உணர்றீங்களா? மேலிடத்த அழுத்தம் அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே இருக்குது. ஒரு போலீஸ்கிட்ட வந்து ஒருத்தன் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவில் போகிறான், ஒரு போலீஸ் டிராஃபிக் கான்ஸ்டபிளோ இன்ஸ்பெக்டரோ பிடிக்கிறாரு அப்படின்னா, அவனுக்கு அந்த பிடிக்கிற அந்த இடத்துல கூட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், மேலிடத்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வரத்தான் செய்யுது. உங்களுக்கு தெரியுமில, இதை மறுக்க முடியுமா? நான் வட்டச் செயலாளர் பேசுகிறேன், மாவட்ட செயலாளர் பேசுகிறேன்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். இதுதான் நம்ம நாடு. ஒரு சாதாரண ஒரு போலீஸ் லைசன்ஸ் இல்லாமல் இன்சூரன்ஸ் இல்லாமல் போகிறவனுக்கே இவ்வளோ ரெக்கமெண்டேஷன்ஸ் வருகிற போது, ஊரில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைத்து அவருடைய வருமானத்தை நீங்கள்லாம் கணக்கிடணும். ஒரு குழந்தைக்கு 50,000 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னா, சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ கேட்ட ஒரு டீச்சர் வந்து சம்பளம் ரொம்ப கம்மியாக கொடுப்பதாக சொல்லி நான் வேலை விட்டு போனேன்னு சொல்லியெல்லாம் சொன்னாங்க. டீச்சர்களுக்கு சம்பளம் கம்மியாகவும் ஃபீஸ் அதிகமாகவும் வாங்குறாங்கன்னா அவருடைய ஒரு மாத வருமானம் எவ்வளவு இருக்கும், அல்லது வருடத்தினுடைய வருடாந்திர வருமானம் எவ்வளவு இருக்கும், அவருடைய அரசியல் பின்புலம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறபோது அவர்களுக்கு மேலிடத்திலிருந்து உதவி வருமா வராதாங்கிறத உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுறேன். தண்டர தமிழ் சேனலுக்காக நேரம் ஒதுக்கி ஒரு காணொலி கொடுத்ததுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.